இலங்கை அதிபர் தேர்தலில் மகிந்த ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்சே போட்டியிட உள்ளதாக கொழும்புவில் நடந்த கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 2019 ஆண்டு நடந்த இலங்கை அதிபர் தேர்தலில் கோத்தபய ராஜபக்சே வெற்றி பெற்ற நிலையில் பிரதமராக அவரது சகோதரர் மகிந்த ராஜபக்சே தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் கடந்த 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியால் கோத்தபய ராஜபக்சேவும் மகிந்த ராஜபக்சேவும் பதவி விலகினர். இதனையடுத்து புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கேவும் பிரதமராக தினேஷ் குணவர்த்தனாவும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இலங்கையில் தற்போதைய அதிபர் பதவிக்காலம் நவம்பர் 17 தேதியுடன் முடிவு பெறுவதை ஒட்டி அதிபர் பிரதமர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கொழும்புவில் நடந்த கூட்டத்தில் இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சியின் அதிபர் வேட்பாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளரும் மகிந்த ராஜபக்சேவின் மகனுமான நமல் ராஜபக்சே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவும் மீண்டும் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது.